2017 ஆண்டுக்கான உலக அழகி போட்டி கடந்த சனிக்கிழமை இரவு சீனாவில் நடைபெற்றது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 118 அழகிகள் கலந்து கொள்ளும் இந்த பிரம்மாண்ட அழகி போட்டியில் இந்தியா சார்பாக ஹரியானாவைச் சேர்ந்த 20 வயது மருத்துவ மாணவி மனுஷி சில்லர் கலந்து கொண்டதோடு 2017 ஆண்டுக்கான உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடந்த மிஸ் இந்தியா 2017 போட்டியில் 29 மாநிலங்களைச் சேர்ந்த அழகிகளை வென்று பட்டத்தை தட்டிச் சென்றார். இதையடுத்து உலகழகி போட்டியில் இந்தியா சார்பாக கலந்து கொள்ளவிருக்கும் அழகியாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹரியானா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மனுஷி சில்லர் 1997 ஆண்டு மே மாதம் 14 பிறந்தவர். மனுஷி சில்லரின் அப்பா மித்ரா பாசு சில்லரும் அம்மா நீலம் சில்லரும் மருத்துவர்கள். டெல்லி செயின்ட் தாமஸ் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த இந்த அழகி இதய அறுவை சிகிச்சை நிபுணராக வேண்டும் என மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுத்தார். ஹரியானாவில் உள்ள பகத் பூல் சிங் மருத்துவக் கல்லூரியில் தற்போது படித்து வருகிறார். ஆனால் உலக அழகி போட்டியில் கலந்து கொள்ளும் ஆர்வத்தில் ஒரு ஆண்டு படிப்பை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார். இவர் ஒரு தேர்ந்த குச்சிப்புடி நடன கலைஞரும் கூட. அவ்வப்போது ஓவியம் வரைவதும் இவருக்கு பிடிக்கும். விடுமுறை நாட்களில் பாராகிளைடிங், ஸ்கூபா டைவிங், பஞ்சி ஜம்பிங் போன்ற சாகச விளையாட்டுகளில் நேரம் கழிப்பது இவருக்கு மிகவும் பிடித்த விஷயம். இவருடைய ஃபிட்னஸ் சீக்ரெட்டும் இதுவே. தினமும் யோகா பயிற்சி, 8 மணி நேரம் தூக்கம், தூங்குவதற்கு 2 மணி நேரம் முன் செல்போன் பயன்படுத்தாமல் இருப்பது, 1 நாளுக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பதுதான் மனுஷியின் ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ். காலையில் எழுந்ததும் கொஞ்சம் எலுமிச்சை சாருடன் தண்ணீர் குடிப்பார். காலை சிற்றுண்டியாக பழங்கள் அல்லது ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுவார். மதிய உணவுக்கு 1 கப் சாதத்துடன் கேரட், பீட்ரூட் போன்ற காய்கறிகள். மாலை சிற்றுண்டியாக பழச்சாறுகள். டின்னருக்கு சிக்கன் அல்லது வெஜிடபிள் சூப், கொஞ்சம் புலா வகை உணவுகள். இதுதான் மனுஷியின் டயட் பிளான். இந்த அழகி போட்டியில் கலந்து கொள்வது பற்றி மனுஷி கூறுகையில், என்னுடைய சிறுவயதிலிருந்தே இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. உலக அழகி போட்டியில் பட்டம் வெல்வது என்னுடைய கனவு மட்டுமல்ல, என் பெற்றோர் மற்றும் நண்பர்களின் கனவும் கூட. இந்த போட்டியின் முடிவு எப்படி இருந்தாலும் நான் இந்த பயணத்தில் நிறைய கற்றுக்கொள்ளவிருக்கிறேன். என்னுடைய பள்ளிப்படிப்பை டெல்லியில் படித்ததும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. டெல்லியில் இருக்கும் பெண்கள் மிகவும் தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்கிறார்கள். டெல்லி பெண்களிடமிருந்துதான் நான் இதை கற்றுக்கொண்டேன் என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் மனுஷி. உலக போட்டியில் ஒரு பகுதியாக பியூட்டி வித் பர்பஸ் என்ற தலைப்பில் தன்னார்வல ப்ராஜெக்ட் ஒன்றை செய்ய வேண்டும். இதற்காக மனுஷி எடுத்துக்கொண்ட தலைப்பு, மாதவிடாய் காலத்தில் சுகாதாரம் பற்றி கிட்டத்தட்ட 20 கிராமங்களுக்கு சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். உலக அழகி போட்டியில் முதல் 5 இடங்களில் பிடித்த பிறகு மனுஷி சில்லருக்கு கேள்வி பதில் சுற்று நடந்தது. இதில் மிக அதிகமாக சம்பளம் வழங்குவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு மனுஷி சில்லர், சம்பளம் என்று கூறும்போது அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல, மரியாதை மற்றும் அன்பு சம்பந்தப்பட்ட விஷயம். என் வாழ்நாளில் என்னுடைய அம்மாதான் சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். அப்படி பார்த்தால் அம்மாக்களுக்குத்தான் அதிகபட்ச மரியாதை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இவர் உலக அழகி பட்டம் வெல்ல இந்த பதிலும் ஒரு முக்கிய காரணம். கடந்த 2000 ஆண்டு பிரியங்கா சோப்ரா உலகழகி பட்டத்தை வென்றார். அதன் பிறகு 17 வருடங்கள் கழித்து மனுஷி சில்லர் மீண்டும் அந்த வரலாற்றை தற்போது படைத்திருக்கிறார். இதுவரை 6 உலகழகி பட்டங்களை வென்று அதிகமான உலகழகி பட்டத்தை வென்ற நாடு வெனிசுலாவாக இருந்தது. தற்போது மனுஷி சில்லரின் வெற்றி இந்த பட்டியலில் இந்தியாவையும் சேர்த்திருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு.